துலாம்ராசி நேர்களே உங்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாதத்து பலன்களிலே ஜூன் பதினாறிலிருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகச் பார்த்து சொல்லுகிற போது குறிப்பாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் ஆரம்ப ஒரு வாரத்தில் மிக வலுவடைந்திருக்கிற காரணத்தால் எண்ணிய காரியங்கள் கைகூடுவதற்கும் சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கும் அதில் வெற்றி பெறுவதற்கும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கும் அதன் மூலமாக காசு பணம் சம்பாதிப்பதற்கும் இப்படி அநேக வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறது வெளித்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதம் அது முதல் வாரத்தை கடந்து இரண்டாவது வாரத்தில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போனாலும் தப்பு கிடையாது லக்னாதிபதி அல்லது ராசிநாதனே திரிகோண பலம் பெறுவது என்பது எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுலபமாக சுமூகமாக கையாள தெரிந்திருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கிறது உங்களுடைய சொந்த திறமைகள் பளிச்சிடப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்களை ஈர்த்து கொள்ளுகின்ற கவர்ந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்து செய்திகளிலே உங்களுக்கு உண்டு போல் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனிகிரகம் கேதுவோடு சம்பந்தப்பட்டு மூன்றாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அவர் நான்கு ஐந்தாம் இடத்ததிபதி உயர்கல்வியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த இடங்களிலே கல்விச் சூழல் உங்களுக்கு செட்டில்ட் ஆகும் நல்ல வாத்தியாரை பார்க்கறது நல்ல ஒரு ஆலோசகரை பார்க்கறது நல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடிய நல்ல மக்களை பார்ப்பது நல்ல குட் ஹியூமனோட கான்டாக்ட் காண்டாக்ட் வைக்கிறது இப்படிப்பட்ட தகவலெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் பக்கத்திலே காத்து கொண்டிருக்கிறது செயல்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாம் இடத்துல சனிக்கேது இருப்பது மிகப்பெரிய தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஏற்பட்டு எதையும் சாதிப்பேன் எந்த இடத்திலும் நிமிர்ந்து நிற்பேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை திறமைகளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை திறம்பட சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் அதேபோல் இளைய சகோதர வாய்ப்புகள் இருப்பார்களானால் அவர்களிடம் சற்று நீங்கள் நுணுக்கமாக கையாண்டு கொள்ளுங்கள் பகை உணர்வுகள் ஏற்பட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிகப்பெரிய சிக்கல் சிரமங்கள் ஏற்படுவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாலும் கூட வித்தியாசமான முறைகளிலே செலவினங்கள் அதிகமாக வரக்கூடிய காட்சிகள் உண்டு ஆக செலவினங்கள் வந்தாலும் அதை ஈடுகட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பக்கத்தில் வரவுச்சூழலும் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும் பயம் கொள்ள தேவையில்லை அதேபோல் லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே வேண்டாத தகவல் வேண்டாத வார்த்தை பிரயோகங்கள் இதன் மூலமாக ஒரு மனக்கிளேசங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை நீங்கள் இருவரும் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது கட்டாயம் அதேபோல் உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஆறு குடையவன் இரண்டில் வந்ததுன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிலையும் குறிப்பாக ஸ்பெக்குலேஷன் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் உஷாராக செயல்பட்டுக்கிட்டால் நல்லது நட்டங்களை தவிர்ப்பது நல்லது நேர்களே இதுபோல் நம்ம அடுத்த மாதத்து செய்திகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்